இன்றைய வேத வசனத்தை தியானிக்க போகிறோம். வாங்க தியானிக்க போகலாம். கிறிஸ்துவுக்குள் பிரியமானவர்களே, நமது ஆண்டவராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமத்தினால் உங்களை வாழ்த்துகிறோம். Beloved in Christ, we greet you all in the name of our Lord Jesus Christ. சங்கீதம் 139:1. Psalm 139:1. கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். O Lord, you have searched me and known me. நம் ஆராதிக்கும் நம் தேவன் நம்மை முழுமையாய் ஆராய்ந்து அறிந்திருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. The Bible says that the God whom we serve knows us fully well. அவர் நம்மை அறிந்திருக்கிறார், நம்முடைய சூழ்நிலைகளை அறிந்திருக்கிறார். He knows us, he knows our circumstances. நம்முடைய பிரச்சனைகளை அறிந்திருக்கிறார், நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. The Bible says that he knows our problems and he knows our needs. மத்தேயு எழுதின சுவிசேஷம் 10வது அதிகாரம் 30வது வசனத்தை பார்ப்போம் என்றால், If you read from the Gospel of Matthew chapter 10 verse 30. உங்கள் தலையில் உள்ள மயிர் எண்ணப்பட்டிருக்கிறது என்று இயேசு சொல்லுகிறார். Jesus says even the hairs of your head are all numbered. நம்முடைய தலையில் உள்ள முடிகள் எத்தனை என்பதை தேவன் அறிந்திருக்கிறார். God knows the number of our hair in our head. அதற்கும் அப்பாற்பட்ட விதத்தில் தேவன் நம் ஒவ்வொருவரையும் முழுமையாய் அறிந்திருக்கிறார் என்று வேதம் சொல்லுகிறது. More than this, the Bible says that God knows us fully well. சங்கீதக்காரனாகிய தாவீது சங்கீதம் 139 In Psalm 139, the psalmist David நம்மை பிரமிக்க செய்யக்கூடிய ஆச்சரியமான ஒரு வெளிப்பாட்டோடு ஆரம்பிக்கிறார். Begins the psalm with the revelation that makes us amazed. 1ஆம் வசனத்திலிருந்து 7ஆம் வசனம் வரை பார்ப்போம் என்றால், If you read from verse 1 to verse 7. கர்த்தாவே, நீர் என்னை ஆராய்ந்து அறிந்திருக்கிறீர். O Lord, you have searched me and known me. என் உட்காருதலையும் என் எழுந்திருதலையும் நீர் அறிந்திருக்கிறீர். You know when I sit down and when I rise up. என் நினைவுகளை தூரத்திலிருந்து அறிந்திருக்கிறீர். You discern my thoughts from afar. நான் நடந்தாலும் படுத்திருந்தாலும் என்னை சூழ்ந்திருக்கிறீர். You search my paths and my lying down. என் வழிகள் எல்லாம் உமக்குத் தெரியும். And are acquainted with all my ways. என் நாவில் சொல் பிரவாகத்திற்கு முன்னே, even before a word is on my tongue. இதோ கர்த்தாவே, அதையெல்லாம் நீர் அறிந்திருக்கிறீர். Behold, O Lord, you know it all together. முற்புறத்திலும் பிற்புறத்திலும் நீர் என்னை நெருக்கி, You hem me in and behind and before. உமது கரத்தை என் மேல் வைக்கிறீர். And lay your hand upon me. இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் எனக்கு எட்டாத உயரமாய் இருக்கிறது. Such knowledge is too wonderful for me. It is high, I cannot attain it. உம்முடைய ஆவிக்கு மறைவாக எங்கே போவேன், உம்முடைய சமூகத்தை விட்டு எங்கே ஓடுவேன் என்று ஆரம்பிக்கிறார். He also begins by saying, Where shall I go from your spirit, or where shall I flee from your presence? சங்கீதக்காரனாகிய தாவீது என்ன சொல்கிறார் என்பதை சிந்தித்து பார்ப்போம் என்றால், If you wonder what the psalmist David is trying to say. தேவன் நம்மையும் நம்முடைய சூழ்நிலைகளையும் நம்முடைய பிரச்சனைகளையும் நம்முடைய தேவைகளையும் மட்டுமல்ல, God not only knows us and he knows our problems, he knows our circumstances and he also knows our needs. நம்முடைய நினைவுகளையும் தூரத்திலிருந்தே அறிந்திருக்கிறார் என்று சொல்கிறார். He also says that he discerns our thoughts from afar. ஒருமுறை தேவனுடைய வெளிப்பாட்டை பெற்றுக்கொண்ட ஒரு தேவதாசன் இவ்வாறு சொன்னார். A man of God who received a revelation once said, அதாவது அந்த வெளிப்பாட்டை அவரிடம் கொண்டு வந்த ஒரு தூதன், That the angel who brought that revelation to him, அவரிடம் இவ்வாறாக சொன்னானாம், said this, மனுஷனுடைய சத்தங்கள் இந்த பூமியில் எவ்வாறு கேட்க முடிகிறதோ, Just as we hear a voice of man, அது போலவே மனுஷனுடைய நினைவுகளை பரலோகத்தில் சத்தமாய் கேட்க முடியும் என்று. In the same manner the thoughts of man are resounded in heaven. இது எனக்கு அதிர்ச்சியாய் இருந்தது என்றார். He said this was shocking to me. ஆனால் தாவீது இங்கே அதைத்தான் அப்படியே சொல்கிறார். And here we find David saying the same thing. இவைகளெல்லாம் நாம் சிந்தித்து பார்க்கும்போது, And when you wonder about all these, நிச்சயமாகவே நாமும் தாவீதின் வார்த்தைகளையே எதிரொலிப்போம். We also will resound the same thing that David had said. இந்த அறிவு எனக்கு மிகுந்த ஆச்சரியமும் என் மூளைக்கு எட்டாத உயரமாயிருக்கிறது என்று. We will say such knowledge is too wonderful for me, it is high, I cannot attain it. இந்த சங்கீதத்தில் தாவீது தேவனிடம் ஒரு கேள்வியை கேட்கிறார். In the psalm, David questions God. உம்முடைய ஆவிக்கு மறைவாக நான் எங்கே ஓடுவேன் என்று. He says, where shall I go from your spirit? இதுதான் தேவன் தம்முடைய ஆவியின் மூலமாய். This is what God through his spirit. இந்த பிரபஞ்சம் எங்கும் உள்ள ஒவ்வொன்றையும் எவ்வளவாய் அறிந்திருக்கிறார் என்பதை நமக்கு விளக்குகிற ஒரு சிறவுகோலாய் இருக்கிறது. Is a key for us to understand how much God knows about this universe. இந்த தேவனுடைய அறிவு மற்றும் அவருடைய முன்னறிவின் நிறைவை நாம் புரிந்துகொண்டு when we understand God's foreknowledge and the fullness of his knowledge அது கிரகிச்சு கொள்ளும்போது and when we digest it அது நமக்கு ஒரு நிச்சயத்தையும் உறுதியும் எதினாலும் தரக்க முடியாத ஒரு நம்பிக்கையும் கொடுக்கிறது. It will give us a firmness and a hope and an assurance that is unshakable. இவ்வுலகத்தில் நம்முடைய வாழ்க்கையில் எது நடந்தாலும் என்ன நடந்தாலும் அது ஒரு பொருட்டல்ல. No matter what happens in this world it will not matter. எதுவும் தேவனை ஆச்சரியப்படுத்த முடியாது, அதிர்ச்சிக்குள்ளாக்க முடியாது. Nothing can make God amazed or get shocked. அவரை செய்வதறியாத நிலையில் நிற்க செய்யவும் முடியாது. You cannot freeze God. நம்முடைய தேவனுக்கு அவசர நிலை என்றோ நெருக்கடியான நிலை என்றோ எதுவும் கிடையாது. There's no time for God to panic or emergency. அதற்கு காரணம் நம்முடைய தேவன் முடிவை ஆரம்பத்திலே அறிந்திருக்கிறார் என்று வேதம் சொல்கிறது. It is because the Bible says that our God knows the beginning from the end. வெளிப்படுத்தின விசேஷம் 21வது அதிகாரம் 6வது வசனத்தை பார்ப்போம் என்றால் If read from the book of Revelation chapter 21 verse 6 தேவன் முடிவை ஆரம்பத்திலே அறிந்திருக்கிறார் என்பது மட்டுமல்ல. It doesn't only say that God knows the beginning to the end. தேவனே ஆரம்பமும் முடிவுமாய் இருக்கிறார் என்று சொல்கிறது. It says that God is the beginning and the end. அதாவது எப்பொழுதும் தேவனே சகலத்தையும் தன் கட்டுப்பாட்டுக்குள் வைத்திருக்கிறார் என்று இந்த வசனம் சொல்கிறது. This verse tells us that God has everything under his control. ரோமர் கடிதம் 8வது அதிகாரம் 29வது வசனத்தை வாசிப்போம் என்றால் If you read from the book of Romans chapter 8 verse 29 தம்முடைய குமாரன் அநேக சகோதரருக்குள்ளே முதற்பேறானவராய் இருக்கும் பொருட்டு தேவன் எவர்களை முன்குறிச்சாரோ அவர்களை தமது குமாரனுடைய சாயலுக்கு ஒப்பாவதற்கு முன்குறித்திருக்கிறார். It says for those whom he foreknew he also predestined to be conformed to the image of his son in order that he might be the firstborn among many brothers. அதாவது நிச்சயத்திலே தம்மோடு கூட இருக்கும்படி தேவன் யாரை தெரிந்து கொண்டாரோ For all who God foreknew to be with him in eternity அவர்களை அவர் மிகவும் குறிப்பாக அறிந்திருக்கிறார் என்று இந்த வசனம் சொல்கிறது. This verse says that he has specifically known them. தேவனுடைய கிருபை மற்றும் இரக்கத்தின் உதவியினால் By the grace of God and by God's help நாம் அந்த மகிமையான நிச்சயத்தை நிச்சயம் அடைவோம் என்று இந்த வசனம் சொல்கிறது. This verse says that we will receive that assurance for sure. அதற்காகவே தேவன் நம்மை முன்குறித்து முன்னறிந்திருக்கிறார். And for that reason God has foreknown us and he has predestined us. 2 பேதுருவின் புத்தகம் 3வது அதிகாரம் 9வது வசனத்தை பார்ப்போம் என்றால் If you read from the book of 2 Peter chapter 3 verse 9 தாமதிக்கிறார் என்று சிலர் எண்ணுகிறபடி கர்த்தர் தமது வாக்குத்தத்தத்தை குறித்து தாமதமாயிராமல் ஒருவரும் கெட்டுப் போகாமல் எல்லாரும் மனம் திரும்ப வேண்டும் என்று விரும்பி நம்மேல் நீடிய பொறுமை உள்ளவராய் இருக்கிறார் என்று சொல்கிறது. It says the Lord is not slow to fulfill his promise as some count slowness but is patient towards us not wishing that any should perish but that all should reach repentance. மீட்கப்பட்டவர்களின் எண்ணிக்கை நிறைவடையும் வரை the number of those redeemed to be complete. நம்மை ஆச்சரியத்தில் ஆழ்த்தக்கூடிய பொறுமையோடு தேவன் காத்திருக்கிறார் என்று இந்த வசனம் சொல்கிறது. This verse says that God is amazingly patient towards us. ஆகையால் நம்மை முழுமையாய் ஆராய்ந்து அறிந்த தேவன் Therefore God who has searched us and known us நம்மை முற்றுமுடிய இரட்சித்து நித்தியம் வரை நம்மை பாதுகாத்து சேர்க்க வல்லவரும் நல்லவருமாய் இருக்கிறார். Will completely save us and is able to lead us till the very end. அவர் நம்மை அறிந்திருக்கிறார், நம்முடைய சூழ்நிலைகளை அறிந்திருக்கிறார். He has known us and he has known our circumstances. நம்முடைய பிரச்சனைகளை அறிந்திருக்கிறார், நம்முடைய தேவைகளை அறிந்திருக்கிறார். He knows our problems and he knows our needs. ஆகையால் நம்மை பாதுகாத்து பராமரித்து விடுவித்து இரட்சிக்க வல்லவராய் இருக்கிறார். Therefore he is able to save us, protect us and provide for us. அவருடைய கரத்தில் நம்முடைய வாழ்வை ஒப்புக்கொடுப்போம். Let us surrender our lives into his hands. அவர் நமக்கு தரும் நிச்சயத்தையும் உறுதியையும் தகர்க்க முடியாத நம்பிக்கையும் பெற்று Let us receive an unshakable hope and assurance and firmness. இந்த உலகத்தில் வெற்றி வாழ்வு வாழ்வோம். And let us live a life of victory. கண்களை மூடி ஜெபிப்போமா? Shall we close our eyes in prayer? எங்களை அதிகமாக நேசிக்கிற எங்கள் அன்பின் பரலோக பிதாவே, Our loving heavenly Father, உம்முடைய குமாரனாகிய இயேசு கிறிஸ்துவின் மூலமாய் உம் மண்டையில் வருகிறோம். We come to you through your son Jesus Christ. நீர் எங்களோடு பேசின இந்த வார்த்தைகளுக்காக நன்றியோடு ஸ்தோத்திரிக்கிறோம். We thank and praise you for the words that you have spoken to us. நீர் எங்களை ஆராய்ந்து அறிந்திருக்கிறபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். We thank you because you have searched us and known us. எங்களுடைய சூழ்நிலைகளையும் பிரச்சனைகளையும் அறிந்திருக்கிற சொன்னபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். We thank you because you have known our circumstances and our problems. எங்கள் நாவில் சொல் பிரவாகத்திற்கு முன்பதாகவே எங்களுடைய தேவைகளை அறிந்து அதை சந்திக்கிறவரானபடியினால் உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். We thank you because you know our needs before even our words could be on our tongue. உம்முடைய கரத்தில் எங்களுடைய வாழ்வை அர்ப்பணிக்கிறோம். We surrender our lives into your hands. நிச்சயம் வரை எங்களை இரட்சித்து பாதுகாத்து பராமரித்து வழிநடத்த வல்லவரும் நல்லவருமாய் இருப்பதற்காக உம்மை ஸ்தோத்திரிக்கிறோம். We thank you because you are able and mighty to lead us till eternity. எல்லா கணத்தியும் மகிமையும் உமக்கு செலுத்துகிறோம். We give you all glory and honor. இயேசுவின் நாமத்தில் ஜெபிக்கிறோம் எங்கள் ஜீவனுள்ள நல்ல பிதாவே. In Jesus matchless name we pray. Amen. Amen. கர்த்தர் உங்களை ஆசீர்வதிப்பாராக. May God bless you. வணக்கம் நண்பர்களே, தமிழ் டாப் செய்யார் YouTube சேனல் மூலமாக உங்களை சந்திப்பதில் மகிழ்ச்சி அடைகிறேன். இன்றுதான் புதிதாக சேனலை பார்க்கிறீர்கள் என்றால் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க, லைக் பண்ணுங்க, ஷேர் பண்ணுங்க. தொடர்ந்து சேனலை பாருங்க.